கதை ஒளி. எங்கட ஊர்க்கார ஒரு ஆள் லண்டனுக்கு போறாங்க, ரெண்டு ஏஜென்சி ஒன்றுட்ட காசு கட்டினேன். ஏஜென்சிக்கார் நீ வேற இத்தாலி வரைக்கும் கூட்டிக் கொண்டு போயிட்டு அங்கே கலட்டி விட்டுட்டு நைஸாக மாறிட்டான். இவரை நின்று பார்த்து கொஞ்ச நாளையில் விளங்கிட்டு சரி இனி இத்தாலிதான் வாழ்க்கையண்டு சரியண்டு வேலை தேடி அலைஞ்சார். அலைஞ்சு கடைசியாக ஒரு மாதிரியாக ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் வேலை கிடச்சிது. வேலை என்னடாண்டால் குரங்கு வேஷம் போடணும். அங்கே இருந்த குரங்கு கொஞ்ச நாளைக்கு முதல்ல செத்து போச்சு. இப்போ இவர் குரங்கா நடிக்கணும். இவர் ஓமண்டால் உடனே வேலை. இவர் ஓமண்டுட்டார். அதுக்கொண்டு உடுப்பெல்லாம் இருக்குது, குற்றாங்க உடுப்பு. அதை போட்டுக்கொண்டு அங்கே இங்கேருந்து தாவி திரிய வேணும். வெக்கப்படத்தவே இல்லை, ஏனென்றால் முகங்குவமெல்லாம் மூடித்தான் இருக்கும். சின்னத்தை பொறுத்தவரையில் அது ஒரு குறாங்க, அவ்வளோதான். சரியண்டு இவரும் வெக்கப்படாமல் சின்னத்துக்கு முன்னால் எல்லாம் போய் பாஞ்சு பாஞ்சு விளையாட்டு காடினார். பறவைகளில் கூட்டுக்கு மேலே எல்லாம் பாஞ்சார். இடுவங்கள கூட்டுக்கு மேலே எல்லாம் பாஞ்சார். ஒரு நாள் தப்பண்டு சிங்கத்தின் கூட்டுக்களை தவறி விழுந்துட்டார். சரி துல்லஞ்சு கடவுள் தான் காப்பாற்றும். சரியண்டு கடவுளை மண்டாட தோங்கினார். கடவுளே முருகா சன்னதியானே, ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிற? இந்த நாட்டில் வந்து நான் சிங்கத்திட்டியோ மாட்டுப்படணும். பட்டுத்திருந்த சிங்கம் சும்மா எழும்பிச்சுது, எழும்பி கிட்ட வந்துச்சு. வந்து சொல்லிச்சுது, அதுவும் தமிழில், பயப்படாதே, இங்கே இந்த சிங்கமும் எப்பயோ செத்து போச்சு. கதை ஒளி.